ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சித்ரா குக்கிங் தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நூடுல்ஸ் தான், ப்ளைன் நூடுல்ஸ், வெஜிடேரியன் நூடுல்ஸ் எங்கள் அம்மா செய்ய போகிறாங்க. கடையில் செய்கிற மாதிரியே ஹோட்டலில் செய்கிற மாதிரியே இருக்கும், நீங்கள் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. கடாய் சூடாகவும் நான் பாருங்கள், இந்த இதில் ஒரு கப் தண்ணி எடுத்துருக்குறேன். ஒரு கப் தண்ணி எடுத்து சேர்த்து நல்லா தண்ணி கொதிச்சு வரட்டும். இதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துருக்குறேன், அதை பார்க்கலாம். கேரட் நீட்டு நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பீன்ஸ் எடுத்துருக்குறேன். குடமிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம் வந்து ஒரு அரை வெங்காயம் தான் எடுத்துக்கணும். கோஸ் எடுத்துருக்கேன், நான் கோஸ் வந்து அதிகமாகவே எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன். ப்ளைன் நூடுல்ஸ் ரெண்டு எடுத்துருக்குறேன். இஞ்சி பூண்டு மிளகுத்தூள் சால்ட்டு சோயா சாஸ் எடுத்துருக்குறேன். இப்போ தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்குறேன். அப்போ தான் வந்து நூடுல்ஸ் வந்து ஒட்டாமல் வரும். உப்பு சேர்த்துருக்குறேன். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள். தண்ணி நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். கொதிச்சு வரும்போது நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரெண்டு பாக்கெட் சேர்த்துருக்குறேன். நல்லா உள்ள தண்ணி நல்லா நிறையா வச்சுக்கணும். பார்த்தீங்களா, தண்ணி நல்லா அந்த கலர் வந்துருச்சு பார்த்தீங்களா, நல்லா வெள்ளையாக வந்துச்சு. ஒரு 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸ்க்குள்ளேயே எடுத்துடணும். ரொம்ப குழைய விடக்கூடாது. குழஞ்சதுன்னா நூடுல்ஸ் வந்து நல்லா இருக்காது, கொல கொல கொலன்னு ஒரு மாதிரி ஆயிரும். 2 மினிட்ஸ்லேயே போட்டோடனே எடுத்துடணும். ஹோட்டலில் வந்து அஜினாமோட்டோலாம் கலப்பாங்க, நம்ம வந்து அதெல்லாம் சேர்த்துக்கல. ஏன்னா இந்த மாதிரியே செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போது படுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டா அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கணும், அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாகட்டும். இப்போ இஞ்சி இஞ்சி சேர்த்து வதக்கலாம். பூண்டையும் சேர்த்துக்கலாம். காய் எல்லாமே வந்து அரை வேக்காடை தான் இருக்கணும். ரொம்ப வந்து வெந்துடக்கூடாது. பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்து அரை வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன், அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. அரை வெங்காயம் குடமிளகாய் வந்து நான் வந்து கேரட் வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கல, கொஞ்சம் தான் சேர்த்துருக்குறேன். அடுப்பு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். பீன்ஸு
கோஸு சேர்த்தாச்சு. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜூம் பண்ணிடு. போதும், காய் வெந்தது போதும். ரொம்ப வேக விடக்கூடாது. பெப்பர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நான் சர்க்கரை சேர்த்துருக்குறேன். சுகர் நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் சேர்த்துருக்குறேன், ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருக்குறேன். இப்போ வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். காரமாக இருக்கும். பாருங்க, இதில் முட்டை போட்டும் செய்யலாம். நான் முட்டை சேர்த்துக்கல. இது வந்து வெஜ்ஜு நூடுல்ஸ். இது ஏடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு முடிச்சிட்டேன். பிளைன் நூடுல்ஸ் ரெடி. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறாங்க. சாப்பிட்டு பார்க்குறாங்க.